அனைவருக்கும் வணக்கம். இது கங்காபுரி காவலன் அத்தியாயம் 31 மற்றும் 32. சிறு குழந்தையைப் போல வீரம்மாள் அத்தையின் மடியில் படுத்து விசும்பினாள். அருகே தோழி முத்துவடிவு என்று அழைக்கப்படும் முத்தம்மாள் ஆறுதல் சொல்ல முடியாமல் சொல்லாமல் இருக்கவும் முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தாள். வாயில் திண்ணைக்கு செல்வதும் பிறகு திரும்பவும் அத்தையிடம் வருவதுமாக பரபரப்புடன் இருந்தாள். அவளுக்கு வியப்பாக இருந்தது. வீரம்மாளுக்கு என்ன குறை? எதற்காக வருத்தப்பட வேண்டும்? தாய் தந்தை இல்லை என்பதனால் பெற்றோரை நினைத்து அவள் அழுகிறாள் என்று நினைக்கவும் முடியாது. ஏனென்றால் பெற்றோர் இல்லாத குறையே ஏற்படாமல் பாட்டனாரும் அத்தையும் உடன் பிறந்தானும் இதுவரையில் அவளை கண்ணை போல காத்து வந்தனர். திடீரென்று இளவரசர் பார்வை விழுந்ததனால் மனதிற்கு பிரியமான ஆடல்களை பயின்று பிறர் பாராட்டும்படி வீரம்மாள் அந்த கலையை வளர்த்துக் கொண்டாள். இளவரசரின் பார்வை அவளிடம் முழுமையாக விழுந்தது. அவள் அவருக்கு நெருங்கியவள் ஆனாள். இளவரசரின் எதிரே நடனம் ஆடினாள். அவருடன் சேர்ந்து கைகோர்த்து ஆடினாள். அரசவையில் ஆடும் பேரும் பெற்றாள். இளவரசரின் அன்பு வளர்ந்து அன்பு காதலாகி மலர்ந்து திருமணம் புரிந்து கொள்ளும் அளவுக்கு மலர்ந்து வீரம்மாள் உயர்ந்து விட்டிருந்தாள். அவ்வாறு இருக்கையில் என்ன குறை இப்போது இவளுக்கு? ஏன் கண்ணீர் விட்டு கலங்குகிறாள், விசும்புகிறாள் என்று எண்ணினாள் அவள். இனி வீரம்மாள் வைத்ததுதான் சட்டம் என்று மாளிகையில் உள்ளவர்கள் பேசிக் கொள்கிறார்கள். திருமணம் நடந்துவிட்டது. மிக ஆடம்பரமாக நடைபெறும் என்று தோழி முத்தம்மாள் நினைத்திருந்தது போலன்றி எளிமையாக நடைபெற்று விட்டது. இளவரசர் திருமணம் புரிந்து கொள்ள மாட்டார். வீரம்மாளை அழகான மாளிகையில் ஆசை நாயகியாக அமர்த்தி அழகு பார்ப்பார் என்று சிலர் கருத்து தெரிவித்தது போலன்றி சிதம்பரத்தில் நடராஜர் திருமுன்பு மாங்கல்யத்தை அணிவித்தாரே, அதுவே வீரம்மாள் பெற்ற பாக்கியம்தான். பிறகு ஏன் அந்த பெண் வருந்துகிறாள் என்றும் நினைத்தாள். மனதில் உள்ளதை சொல்லிவிட்டாவது வருந்தலாம். ஒன்றுமே சொல்லாமல் மௌனமாக கண்ணீர் விடுகிறாளே. அத்தை, நீங்களாவது கேட்கக்கூடாதா? வீரம்மாளை இன்னும் குழந்தையாக நினைக்காதீர்கள். சிதம்பரத்தில் திருமணம் முடிந்த பிறகு மூங்கில் துறைக்கு போக வேண்டும் என்று விரும்பினாள். இளவரசர் மகிழ்ச்சியுடன் சம்மதித்தாராம். திருமணமானவுடன் பிறந்த வீட்டிற்கு செல்வதுதானே நியாயம் என்றாராம். பிறந்த வீட்டிற்கு வந்த வீரம்மாள் கிராமத்து மக்களுடன் குதூகலத்துடன் பழக வேண்டாமா? குழந்தை போல அழுகிறாளே, நீங்கள் ஆறுதல் சொல்லக்கூடாதா என்று அத்தையை நோக்கி கேட்டாள் முத்துவடிவு. அத்தை கண்கலங்கி இருந்தாள். வாயில் திண்ணையில் அமர்ந்திருக்கும் பாட்டனார் மகிழ்ச்சியுடன் இருந்தார். மூங்கில் துறை மக்களிடையே அவர் மிகவும் உயர்ந்து விட்டார். அரச குடும்பத்தோடு சம்பந்தம் செய்ததற்கு அவரை பாராட்டி புகழ்கிறார்கள். தன் பெயர்த்தி வருத்தப்படுகிறாள் என்று அவருக்கு தெரிய நியாயமில்லை. இதுவரையில் வாய்த்திருந்து பேசாத அத்தை கண்களை துடைத்துக் கொண்டு, முத்தம்மா, நீ அவளுடைய ஆறுயிர் தோழி. அவள் மனம் உனக்கு தெரியும். என்னை விட்டு பிரிந்தறியாதவள். பிரிவாற்றாமை அவளை வருத்தப்பட செய்கிறது. சில நாட்களில் எல்லாம் சரியாகிவிடும். நீ அவளை தனியே அழைத்துச் சென்று சமாதானப்படுத்து என்றாள். பிறகு வீரம்மாள் கூந்தலை மெதுவாக வருடி முதுகை தடவி, வீரம்மா, குழந்தாய் எழுந்திரும்மா. உன் அண்ணனும் இளவரசரும் எந்த கணமும் இங்கு வரலாம். உன்னை இன்று மாலையே பழையாறைக்கு அழைத்துச் சென்று விடலாம். இளவரசராக இருந்தாலும் இது மாமியார் வீடல்லவா? அவர் வருகிறார். அவருக்கு ருசியாக ஏதாவது ஆக்கி கொடுக்க வேண்டாமா? எழுந்திரு, கிணற்றடிக்க போ, முகம் கழுவி சுறுசுறுப்புடன் வா என்றாள். பிறகு தன் பெயர்த்தி உடுத்தியிருந்த பட்டாடையை தொட்டு பார்த்தாள். திருக்குழந்தை நெசவாளர்கள் திறமைசாலிகள். பட்டுத் துயிலில் பொன்வேலைப்பாட்டுடன் எவ்வளவு சிறப்பாக நெய்திருக்கிறார்கள் என்று கூறி அவள் சங்கு கழுத்தை அலங்கரிக்கும் முத்துமாலையையும் தடவி பார்த்து, பாண்டிய நாட்டை ஆளத் தொடங்கிய பிறகு சோழர்களுக்கு முத்துக்கு பஞ்சமில்லை என்றாள். எவ்வளவு ஆபரணங்கள்! ஒவ்வொரு ஆபரணமாக பார்த்து அதிசயித்து பெருமை பிடிபடாமல் அவள் கன்னத்தை விரல்களால் தடவி தன் கன்னத்தில் இட்டு கண்ணீர் கழித்து நெற்றியில் முத்தமிட்டு, என் மகளுக்கு கொடுத்து வைக்கவில்லை. உன் அழகை காண, அரசகுமாரியாக நீ உலா வருவதை காண என் மருமகள் இன்று இல்லை. ஏண்டி பெண்ணே, மாளிகையில் உள்ளவர்கள் என்ன சொல்கிறார்கள்? கிராம பெண் ஒருத்திக்கு வாய்த்த அதிர்ஷ்டத்தை பாருங்களேன் என்று பொறாமைப்படுவார்களே. அது மட்டுமா, அங்கே இளவரசி பட்டத்தரசி என்று இருப்பவர்கள் எல்லோரும் வயது முதிர்ந்தவர்கள். உன்னை போன்ற இளம்பெண்ணை பார்த்து பொறாமைப்படுவார்களே என்றாள். அத்தையின் மடியில் இருந்து விருட்டென்று எழுந்த வீரம்மாள், பொறாமையா? வயிறு எரிகிறார்கள். சுட்டி எரிப்பது போல பார்க்கிறார்கள். அத்தை, குத்தலும் கேலியுமாக பேசுகிறார்கள். நான் இனி அங்கே போக மாட்டேன். அவர்கள் பேசும் ஒவ்வொரு பேச்சிலும் என்னை குத்தி எடுக்கிறார்கள். அவற்றையெல்லாம் நினைக்கும் போது எனக்கு இந்த வாழ்வே வேண்டாம் என்று தோன்றுகிறது. அரண்மனை வாழ்வும் சுகபோகமும் நான் விரும்பவில்லையே. எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள் அத்தை. அந்த மாளிகைக்கு நான் போக மாட்டேன். அங்கே அந்த புற மகளிர் என்னென்ன சொல்கிறார்கள் தெரியுமா?
சோழ சக்கரவர்த்திக்கும் அவரது மகன் இளவரசருக்கும் என்னால் தான் மனவேற்றுமை ஏற்பட்டு விட்டதாம். சிற்றரசர்களின் புதவிகள் பலர் நாட்டில் இருக்க கிராமத்து பெண்ணான என்னை மணக்க அவர் ஆசைப்படுமாறு நானே ஏதோ மாயம் செய்து விட்டேனாம். நான் மந்திரவாதியாம், ஒற்றுமையை கெடுக்க வந்தவளாம். பட்டத்துக்கு ஒரு அரசகுமாரனை பெற்று வாரிசு போட்டிக்கு விதை விதைக்க வந்திருக்கிறேனாம். அத்தை, நான் கேட்கிறேன், எனக்கோ என் அண்ணனுக்கோ அல்லது என் பாட்டனாருக்கோ மாளிகை செல்வத்தின் மீது ஆசையா? இல்லையே, அவ்வாறு இருக்க அதற்காக திட்டமிட்டோம் என்று என் அண்ணன் மீதும் அபாண்டமாக சொல்கிறார்களே. உங்களுக்கே தெரியுமே அத்தை, இளவரசரிடம் என் உடன் பிறந்தார் என்னை அறிமுகப்படுத்தியது உண்மைதான். நாட்டியம் பயில வேண்டும் என்ற என் ஆசையை நிறைவேற்ற இளவரசரிடம் எடுத்துச் சொன்னதும் உண்மைதான். அவரும் என் ஆர்வத்தை வளர்க்க தக்க ஆசானை நியமித்து ஆடல் பயிலுமாறு செய்ததும் உண்மைதான். என்னிடம் இளவரசர் அன்பு கொண்டார். அது எதற்காக எனக்கே புரியவில்லை. அமைதியாக மூங்கிலடி கிராமத்தில் இருந்த எனக்கு என் தோழியை தவிர மற்றவர்களிடம் அன்பு பாராட்ட தெரியாத எனக்கு அவரிடம் நேசம் ஏற்பட்டது எப்படி என்று புரியவில்லை. அவரை காணாமல் என்னால் ஒரு நாள் கூட இருக்க முடியவில்லை. அது எதனால் எனக்கு புரிகிறது. எனக்கும் அவருக்கும் பல விதங்களில் உணவுற்றுமை இருக்கிறது என்று சொல்லி வரும்போது முத்துவடிவு மெல்ல நகைத்தாள். என்னடி ஏன் சிரிக்கிறாய்? இல்லை, குண ஒற்றுமை என்று சொல்கிறாயே, இளவரசருக்கும் உனக்கும் எந்த விதத்தில் குண ஒற்றுமை இருக்கும்? அவர் அரசகுமாரர், கடவுள் அருள் பெற்று சுகத்தில் பிறந்தவர், மாவீரர், பல நாடுகளை வென்று சோழ நாட்டிற்கு பெருமை சேர்த்தவர், மிக கோபக்காரர் என்ற பெயரும் உண்டு. எந்த விதத்தில் உனக்கும் அவருக்கும் குணம் ஒன்றுபட்டிருக்கிறது? துவடிவு, என்னுடன் பழகிய நீ புரிந்து கொண்டது அவ்வளவுதான். அவர் அரசகுமாரர், தோல் வலிமை மிகுந்தவர், உண்மைதான். அதனாலேயே குணத்தில் வித்தியாசம் எப்படி ஏற்படும்? சொல்கிறேன், கேட்டுக்கொள். எனக்கும் முன்கோபம் வரும், உனக்கு தெரியாதா? மனதில் ஒன்று வைத்து வெளியே ஒன்று பேச தெரியாதவள். அவரும் அப்படியே. என்னை பார்த்த முதல் சந்திப்பிலேயே என்னிடம் அவருக்கு காதல் பிறந்து விட்டதாக என்னிடம் கூறினார். அவர் இளவரசர் என்று அந்தஸ்தை பார்க்கவில்லை. வயது வித்தியாசம் ஒரு பொருட்டில்லை என்று அவர் கூறினார். நானும் அப்படித்தான் நினைத்தேன். அவரிடம் சொன்னேன். இருவருக்கும் உள்ள குண ஒற்றுமைகளை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். அவர் ஒரு குழந்தை போல சிரித்தார், நானும் சிரித்தேன். தோல் வலிமை மிகுந்த இளவரசருக்கு குழந்தையை போன்ற மனம். இருவர் உள்ளமும் எப்படி ஒன்றானது? அவருக்கு பண்டித சோழர் என்று பெயர். அவர் தமிழ் படித்தவர், நானும் அப்படித்தானே. அவர் அளவுக்கு இல்லை என்றாலும் கிராமத்து தமிழ் ஐயா எவ்வளவோ கற்றுக் கொடுத்திருக்கிறார். எனக்கு நாட்டிய கலையில் உள்ள ஆர்வத்தை நீயே அறிவாய். அவர் நாட்டிய சாஸ்திரம் கற்றவர். நடன முத்திரைகளை தவறில்லாமல் புலப்படுத்தி ஆடுவதைக் கண்டு நான் பிரமித்து போனேன். போர்க்களங்களில் மிகுந்த காலத்தை கழித்த அவருக்கு நேரம் ஏது? அதுதான் எனக்கு வியப்பாக இருக்கிறது. அவர் இளவரசர். அவர் விரும்பினால் எத்தனையோ அழகிகளை சேர்த்து அவர்களை தன் உடல் இச்சைக்கு ஈடுபடுத்திக் கொள்ள முடியும். என்னிடமும் அவர் அவ்வாறு நடந்து கொண்டிருக்க முடியும். ஆனால் அவர் ஒருபோதும் வேறு விதமாக என்னை பார்த்ததே இல்லை. முத்துவடிவு மீண்டும் மெல்ல நகைத்தாள். நீ மறுபடியும் சிரிப்பதால் என் பேச்சை நம்பவில்லை என தோன்றுகிறது என்றாள் வீரம்மாள். அப்படி இல்லை வீரம்மா, அன்பு, காதல், ஆசை என்று விதவிதமாய் சொல்கிறாய். காமம் வயப்படாத காதலுக்கும் அன்புக்கும் வேற்றுமை இல்லை. காதல் என்று சொல்லும் போது காம உணர்வு இல்லாமல் காதல் மலராது என்று நீயே சொல்லியிருக்கிறாய். அதனால் சிரித்தேன். முத்துவடிவு, சத்தியமாக சொல்கிறேன். அவர் என்னை அணைத்திருக்கிறார். ஆட்டத்தின் இன்பத்தில் ஆனந்தத்தால் ஏற்பட்ட அணைப்பு அது. ஓ, திருமணம் செய்து கொள்ளப் போவதாக அவர் சொன்னபோது உனக்கு ஏற்பட்ட உணர்வை பற்றி சொல்லவில்லையே. ஒரு ஆடவரின் ஸ்பரிசத்தால் உனக்கு முதலில் என்ன தோன்றியது? அவர் என்னை முதலில் தீண்டிய போது நான் திடுக்கிட்டேன். ஆனால் அவர் என் மீது கொண்டுள்ள அன்பு, ஆசை மெல்ல மெல்ல காதலாக மாறுவதை உணர்ந்தேன். நான் விரும்பியது போன்றே எப்போதும் அவருடன் நான் இங்கே இருப்பதையே அவர் விரும்பினார். அது இயலுமா? அரசாங்கம், அரச குடும்பத்து இளவரசர், அரசர் என்பவர்களுக்கும் சாதாரண குடிமக்களுக்கும் உள்ள வேறுபாட்டை இப்போதுதான் நான் புரிந்து கொண்டேன். இளவரசரை சாதாரண குடிமகன் எளிதில் நெருங்கிவிட முடியாது, பழகவும் முடியாது. அப்படி இருக்கும் போது நான் அவருடன் பிரியாமல் இருப்பதை உறுதி சுற்றம் என்ற குழுவினர் ஒப்புக்கொள்ளவில்லை. என்னை சந்திக்கவும் அவர்கள் கட்டுப்பாடு விதித்தனர். அதனால் அவர் என்னை திருமணம் புரிந்து கொள்ள முடிவு செய்தார். நான் இளவரசியாகிவிட்டால் பழகுவதை யார் தடுக்க முடியும்? திருமணம் நடக்கப் போகிறது என்று முடிவு எடுக்கப்பட்டவுடன் இளவரசரின் கடம் பிடித்த இளவரசி பஞ்சவன் மாதேவியிடம் இருந்து பலத்த எதிர்ப்பு ஏற்பட்டது. இளவரசருக்கு இன்னும் சில மனைவிகள் இருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும்.
இருந்தாலும் மாளிகையில் உள்ள மற்ற இளவரசிகள் அறிந்தவன் மாதேவியும் பஞ்சவன் மாதேவியும் கடுமையாக என்னை வெறுத்தனர். சோழ மகுடத்தில் உனக்கு உரிமை உண்டு என்று எண்ணினால் ஏமாந்துதான் போவாய் என்றாள் ஒருத்தி. என்னை தவிர வேறு ஒருத்தி அரியணைக்கு உரிமை கொண்டாட முடியாது. எப்படியோ அவரை நீ மயக்கிவிட்டாய். கொள்ளிடக்கரை குக்கிராம பெண்ணின் அழகில் அவர் மயங்கிவிட்டாரா? நானும் தான் அந்த காலத்தில் அழகாக இருந்தேன். அழகை காட்டி உரிமையை நிலைநாட்ட முடியாது என்று பஞ்சவன் மாதேவி சுடு சொற்களால் என்னை தாக்கினாள். மாளிகையில் உள்ளவர்கள் பழித்துக் கூறுவதை நீ இளவரசரிடம் தெரிவித்தாயா என்று அத்தை கேட்டாள். இல்லை அத்தை, அவரை சந்தித்து பேச நேரம் இல்லை. திருமணத்திற்கு பெரும்பெற்ற புலியூர் மாளிகையில் விருந்து உண்டவுடன் அவரை தேடி சதுர்வேதி ஸ்ரீ ஜெகநாதன் என்ற அறிஞர் வந்துவிட்டார். மிக முக்கிய செய்தியை பேச விரும்பினார். அதை வாய்ப்பாக கொண்டு நானும் மூங்கில் துறைக்கு வந்து உங்களை சந்தித்து மனம் விட்டு பேச விரும்பினேன். பிறகு வந்து அழைத்துச் செல்வதாக அவர் கூறி என்னை வழியனுப்பினார் என்றாள் வீரம்மாள். ஆமாம், அவர் வருவார். அவருக்கு விருந்து படைக்க வேண்டும். அவருடன் நீ புறப்பட்டுச் சென்றால் உன்னை நாங்கள் எப்போது சந்திப்பது? அவ்வப்போது நாங்கள் மாளிகைக்கு வர முடியுமா என்று மீண்டும் அத்தை கேட்டாள். நீங்கள் என்னை எப்போதும் சந்திக்கலாம். நான் பழையாறைக்கு போகப் போவதில்லை. அவர் வந்து அழைத்தாலும் போகப் போவதில்லை. இந்த மூங்கில் துறை கிராமமே இனி என் வாழிடம் என்றாள் அவள். சீச்சி, விளையாட்டாக பேசாதே குழந்தாய். இனி நீ சோழ இளவரசி, தெரியுமா? மாளிகையில்தான் வாழ வேண்டும் என்றாள் அத்தை. இல்லை அத்தை, நான் அந்த பொறாமை கோட்டத்தின் நடுவே வாழ மாட்டேன். வேண்டுமென்றால் இளவரசர் இங்கு வரட்டும் என்றால் அழுத்தம் திருத்தமாக. வீரம்மாளுக்கு திருமணமாகி சில நாட்கள் விரைந்தோடி விட்டன. மூங்கில் துறைக்கு வந்தவள் பழையாறைக்கு செல்ல மாட்டேன் என்ற பிடிவாதத்தில் இருந்து தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை. பழையாறையில் உன்னை எதிர்பார்த்து காத்திருக்க மாட்டார்களா என்று தோழி முத்துவடிவு கேட்டாள். பழைய கலகலப்பு இன்றி எப்போதும் ஏதோ சிந்தித்த வண்ணம் இருப்பதைக் கண்ட முத்துவடிவுக்கு கவலையாக இருந்தது. வேறு விதமாக அவளுடன் பேசி அவள் மனதை மாற்ற முயன்றாள் முத்துவிடிவு. இதோ பார் வீரம்மா. இல்லை இல்லை, இளவரசியார் வீரமாதேவி அவர்களே என்று தொடங்கினாள் பேச்சை. வீரம்மாள் வேல்விழிகளால் முத்துவிடிவை தாக்க ஆயத்தமானாள். உன் குறும்புத்தனத்தை இப்போது காட்டாதே. எப்போதும் போல் வீரம்மா என்றே அன்புடன் கூப்பிடு என்று சினத்துடன் கூறினாள். உனக்கு ஏன் கோபம் வருகிறது? என்ன சொல்லிவிட்டேன்? நான் சொன்னாலும் சொல்லாமல் போனாலும் நீ இளவரசிதான். இளவரசியாய் இல்லாவிட்டால் அரச பல்லக்கில் உன்னை சிதம்பரத்தில் இருந்து அழைத்து வருவார்களா? எவ்வளவு தடவை நாம் சிதம்பரத்தில் இருந்து மூங்கில் துறைக்கு நடந்து வந்திருக்கிறோம், மறந்துவிட்டாயா என்று சீண்டினாள் முத்துவடிவு. வீரம்மாள் பெருமூச்சு விட்டாள். அடிமுத்து, அந்த நாட்கள் ஏழ்மையாகவே இருந்தன. அப்படியே நாம் இருந்திருக்கலாம். மூங்கில் துறையில் தண்ணீர் பந்தல் அருகே நின்று வருபவர்களின் தாகம் தீர நீர்மோர் தந்து மகிழ்ச்சி அடைந்திருக்கலாம் என்றாள். சரி, அப்படியே குதூகலமாக நீ இருப்பதை யார் தடுத்தார்கள்? நீயே வரவழைத்துக் கொண்ட சொர்க்கம்தானே இது. இளவரசரை சந்தித்தாய், அத்துடன் நிறுத்திக் கொண்டிருக்கலாம். உனக்கு நடனம் கற்றுத்தர ஒரு கலைஞரை நியமித்தார்கள். அவரிடம் கற்றுக்கொண்டதோடு நிறுத்தியிருக்கலாம். ஒவ்வொரு படிக்கட்டாக ஏற முயன்ற நீ தாவி ஏற எண்ணினாய். இப்போது மேலே இருந்து கீழே தெரியும் பசுமையை எண்ணி பெருமூச்சு விடுகிறாய் என்று நீண்ட அறிவுரை கூறினாள். தன் செய்கையை குத்தி காட்டுவது போல உணர்ந்த வீரம்மாளுக்கு வாய்விட்டு அழ வேண்டும் போல் தோன்றியது. ஏய் முத்துவடிவு என்று கூவினாள். சிறிது இடம் கொடுத்தவுடன் என் மனப்புண்ணில் கோல் கொண்டு குத்துகிறாயே என்று கூறி விம்மினாள். முத்துவடிவு அவளை அன்புடன் அணைத்துக் கொண்டு, என் அருமை தோழி, உன் மனவேதனையை தணிக்கவே நான் இருக்கிறேன். என்ன செய்ய வேண்டும் என்று சொல் என்றாள் அவள். இப்போது நீ இந்த இடத்தை விட்டு சென்றுவிட வேண்டும். நான் கூப்பிடும் வரையில் வரக்கூடாது. அத்தையிடமும் சொல்லிவிடு என்று கூறிவிட்டு அங்கிருந்து எழுந்து முற்றத்தின் ஓரமாக ஒரு தூணில் சாய்ந்தவாறு சிந்திக்கல் ஆனாள். வெளியே நிழலாடியது. யாரோ வீரம்மாளை பெயர் சொல்லி அழைக்கும் குரல் கேட்டது. தலையில் முண்டாசும் நீண்ட அங்கியும் தோளிலே துணி மூட்டையும் கையிலே ஒரு கோளுடன் நின்று கொண்டிருந்தவருடன் முத்துவடிவு பேசிக் கொண்டிருந்தாள். இளவரசி வீரமாதேவியா? அப்படி யாரும் இங்கு இல்லையே என்று முத்துவடிவு கூறிக்கொண்டிருக்கவும் வந்தவர் ஏதோ சொல்லவும் முத்துவடிவு பெரிதாக நகைத்து, ஓ, மூங்கில் துறை பெண் வீரம்மாளா? அவள் எப்போது இளவரசி வீரமாதேவியானாள் என்று கேட்டாள். அவள் விழிகளில் குறும்புத்தனம் நிறைந்திருந்தது. அவர் மீண்டும் ஏதோ சொன்னார். சிதம்பரத்தில் திருமணம் நடந்ததா? இளவரசரை மணந்தாளா? அப்பாடியோ, எங்களிடம் சொல்லாமல் இந்த கிராமத்தாரிடமும் சொல்லாமல் கல்யாணமா? கல்யாணம் செய்து முடித்தவுடன் அவள் இளவரசியாகிவிட்டாளா? எனக்கு தெரியாதையா என்று முத்துவடிவு வீட்டிற்குள் திரும்ப எத்தனித்தாள்.
ஏய் பெண்ணே, சற்று நின்று கேட்டுவிட்டு செல். நான் உடனே உன் தோழியை சந்திக்க வேண்டும். இளவரசரிடம் இருந்து செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். உள்ளே போய் தெரிவித்தால் நல்லது. வீணாக என்னிடம் தர்க்கம் செய்து நின்றால் உனக்கு என்ன தண்டனை தெரியுமா என்று அரண்மனை தூதர் கடிந்து கொண்டார். முத்துவடிவுக்கு உள்ளூர பயம்தான். என்றாலும் வார்த்தைகளில் துணிவை வெளிப்படுத்தி, தண்டனையா? என்ன தண்டனை தருவீர்கள் என்று கேட்டாள். தூதர் அவளருகே குனிந்து காதருகே மெல்லிய ஆனால் அழுத்தம் திருத்தமான குரலில், உன்னை எனக்கு கல்யாணம் செய்து வைத்து விடுவார்கள் என்றார். முத்துவடிவு முகம் சிவக்க, பொல்லாதவராக இருப்பீர் போலிருக்கிறதே. என் தோழியும் அப்படித்தான். தனக்கு தண்டனை வழங்கியதாக வருத்தப்பட்டு கொண்டு பிரம்மை பிடித்தவள் போல உட்கார்ந்திருக்கிறாள். எனக்கு ஏன் வம்பு? பிறகு என்னை தூக்கி கொண்டு போனாலும் போய்விடுவீர்கள் என்று குறும்பாக பேசி வீரம்மாளை அங்கிருந்தே அழைத்தாள். அவள் அழைக்கும் முன்பே வீரம்மாள் அங்கே வந்து நிலைப்படி அருகே நின்று கொண்டிருந்தாள். ஓ, அரண்மனை தூதுவர் வரப்போகிறார் என்று தெரிந்துதான் இங்கே வந்து நின்று விட்டாயா? பெரிய கள்ளினி என்று கோபிப்பது போல நடித்த முத்துவடிவு தூதரை நோக்கி, இதோ இவள்தான் எங்கள் கிராமத்தாமரை வீரம்மாள். உங்களுக்கு வீரமாதேவி. எனக்கு இனி இங்கு என்ன வேலை? நான் போகிறேன் என்று கூறி உள்ளே விரைந்து மறைந்தாள். வீரம்மாள் அங்கே நின்று கொண்டிருந்த அரண்மனை தூதரை நோக்கி, நீங்கள் யார்? உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டாள். அவள் விழிகள் அலைபாய்ந்தன. வந்த தூதுவர் அவளை நோக்கி விரலை நீட்டி, நீதான் வேண்டும் என்றார். வீரம்மாள் திடுக்கிட்டாள். என்ன, மரியாதை இல்லாமல் பேசும் தூதுவரை அரண்மனையில் இருந்து அனுப்பியிருக்கிறார்கள் போலிருக்கிறது என்று சினம் கொண்ட வீரம்மாளை நோக்கி, இளவரசி வீரமாதேவி அவர்களே, உங்களிடம் ஒரு செய்தி கூறிவிட்டு தங்களை உடனே அழைத்து வர சொன்னார் இளவரசர் என்று கூறி அடையாள லட்சணையை காட்டினார். வீரம்மாள் திகைத்தாள். தூதரை ஏறிட்டு பார்த்தாள். அந்த விழிகள் அறிமுகமானவை போல தோன்றின. என்ன செய்தி சொல்லுங்கள் என்றாள். இங்கே தெருவாசலில் நின்றா? இளவரசர் அறிந்தால் என்னை என்ன செய்வார் என்று தெரியாது. ஓ, அப்படியென்றால் பெருமை மிகு தூதுவரே, உள்ளே வாருங்கள். உட்காருவதற்கு உயர்ந்த பீடம் ஏதும் இந்த ஏழை வீட்டில் இல்லை. ஏன், ஏழை இளவரசியின் இதய பீடம் இல்லையா? வீரம்மாளுக்கு துணுக்கென்று கோபம் வந்தது. இது தூதன் பேசும் பேச்சாக இல்லையே. உள்ளே வாருங்கள் என்று அழைத்துச் சென்றாள். ரேலி, தாழ்வாரம், முற்றம் இங்கெல்லாம் வேண்டாம் என்று தூதன் தலையசைத்தான். கொல்லைப்புறம் கிணற்றடி, இங்கே உட்காருவோம் என்று மரத்தடியில் மல்லிகை புதர் மரவில் ஓரிடத்தை சுட்டிக்காட்டினான். வீரம்மாள் சிறிது தயங்கி நின்றாள். இந்த இடம் ஏகாந்தமான இடம் என்று கூறியவாறு தூதன் வீரம்மாளின் இடக்கடத்தை பிடித்து இழுத்து உட்காரச் செய்தான். ஒரு கணத்தில் நடந்துவிட்ட இந்த நிகழ்ச்சியில் அதிர்ச்சியடைந்த வீரம்மாள் மறுகணம் தூதனின் வலப்பக்கத்து மீசையை மெல்ல இழுத்து, என்ன துணிவு உமக்கு? தூதுவராக வந்த நீங்கள் துச்சாதனனாக மாறுவதற்கு பழையாறை மாளிகையில் கற்றுக் கொடுத்தது யார்? இளவரசியின் கரத்தை பற்றி இழுத்ததற்கு என்ன தண்டனை தெரியுமா என்றாள். அவள் குரலில்தான் கோபம் தெரிந்தது என்று உண்மையில் கோபப்படவில்லை. என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன். உன் விழி விலங்கில் அகப்பட்டு கொண்ட தண்டனையை விடவா என்று கூறி நகைத்த தூதுவனின் அருகே அமர்ந்த வீரம்மாள், நான் மிகவும் பயந்து விட்டேன். இந்த பொல்லாத விழிகள் மட்டும் காட்டிக் கொடுக்காது இருந்தால் நடந்ததே வேறாக இருக்கும். சில காலம் முன்பு இதே வீட்டில் இதே இடத்தில் உங்கள் இளைய மகன் நடந்து கொண்டதற்கு என்ன தண்டனை கிடைத்தது என்பதை மறந்துவிட்டீர்களா என்றாள். தூதுவர் வடிவத்தில் வந்த ராஜேந்திர சோழதேவர் அவள் கூந்தலை மெல்ல வருடி அவளை தன் மார்பில் மெல்ல சாய்த்து விழிகளில் துளிர்த்த நீரை மெல்ல துடைத்து அவள் முன்னெற்றியில் படர்ந்திருந்த கேச இலைகளை ஒழுங்குபடுத்தி வில் போன்ற புருவத்தை விரல்களால் தடவி எள்ளு பூநாசியை அளவெடுத்து கோவை இதழ்களை மெல்ல விரித்து முத்துப்பற்களை எண்ண முயன்று, நான் ஒரு செய்தி சொல்கிறேன் என்று கூறி மெல்ல குனிந்து தன் இதழ்களை பதிய வைக்க முயன்ற போது வீரம்மாள் அவர் கரத்தை தள்ளி அவர் செய்கையை தடுத்து விரைந்து எழுந்து நின்றாள். கூடாது என்பதற்கு அடையாளமாக தலையை அசைத்தாள். ராஜேந்திரன் திகைத்தார். ஏதோ செய்தி சொல்ல அழைத்தீர்கள், ஆனால் இப்படி செய்ய அனுமதி பெறவில்லை என்று கூறி சற்று நகைத்தாள். நாம் இங்கிருந்து புறப்படுவோம். தோழி முத்துவடிவு தேடி வந்து விடுவாள். கிணற்றங்கரைக்கு தூதருடன் சென்ற என்னை இன்னும் காணவில்லையே என்று சந்தேகப்பட மாட்டாளா? தூதுவராக வராமல் இளவரசராக வந்திருந்தால் உங்களுக்கு வரவேற்பும் மரியாதையும் இப்படியா இருந்திருக்கும் என்று கூறி அங்கிருந்து செல்ல முற்பட்டாள். ராஜேந்திர சோழர் பேசுவதறியாது நின்றார். ஆமாம் வீரமாதேவி, நான் செய்தது தவறுதான் என்றார்.
இனியும் இங்கே இருப்பது சரியென்று. போகலாம் வா என்று கூறி வேகமாக நடந்தார். முத்து, நீ புத்திசாலி பெண் என்று தெரிந்து வைத்திருந்தேன். ஆனால் இன்று நீ மிகப்பெரிய அறிவாளி என்பதை உறுதிப்படுத்திவிட்டாய் என்று அத்தை அவளை மிகவும் பாராட்டினாள். முத்துவடிவின் கையில் ஆரத்தி தட்டு இருந்தது. மாறு வேடத்தில் வந்தவர் இளவரசர் என்று எப்படி அறிந்தாய்? நல்ல வேளையாக இளவரசரையும் வீரமாலையும் நிற்க வைத்து ஆரத்தி எடுத்து வெற்றிலை பாக்கு பழம் தேங்காயாவது கொடுக்க முடிந்ததே என்று அத்தை தன்னை சமாதானப்படுத்திக் கொண்டாள். ஒரு குவளை மோராவது பருக கொடுத்திருக்கலாம். இன்னும் சிறிது நேரம் இருந்தால் முந்திரி திராட்சை பழம் விட்டு பாயாசமும் கொடுத்திருக்கலாம் என்று கூறி பெருமூச்சு விட்டாள். ராஜேந்திர சோழரும் வீரமாலும் முற்றத்தை கடந்து தாழ்வாரத்தை கடக்கும் போதுதான் அத்தையிடம் அவள் ஆரத்தி தட்டை கொடுத்தாள். மாளிகையில் இருந்து வந்தவர் என்று அவர் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்ட போதே நான் சந்தேகப்பட்டேன். நொடியில் புரிந்து கொண்டேன். அவருடன் கிணற்றங்கரை பக்கம் வீரமாள் போகும்போது உறுதிப்படுத்திக் கொண்டேன். சிறிது நேரம் அவர்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள் என்று நினைத்தேன். பிறகு வீட்டிற்குள் வந்து இளைப்பாறி செல்வார் என்று நினைத்தேன். ஆனால் நல்லவேளை வீட்டிற்கு வந்த இளவரசருக்கு இந்த சிறு மரியாதையாவது செய்ய முடிந்ததே என்று முத்துவடிவு பெருமூச்சு விட்டு அத்தையை சமாதானப்படுத்தினாள். இளவரசர் என்பதற்காக மட்டுமா அந்த மரியாதை? அவர் இந்த வீட்டு மருமக பிள்ளை இல்லையா? பெயர்த்தியின் திருமணம் திடீரென நடைபெற்றதில் பாட்டனாருக்கு கொஞ்சம் வருத்தம்தான். ஊர் உலகத்தை அழைத்து சிறப்பாக திருமணம் நடக்கவில்லை என்று வாய்க்கு வாய் சொல்கிறார். ஆனால் இளவரசர் தான் மாப்பிள்ளை என்று அறிந்தவுடன் அவர் வருத்தம் கோபம் எல்லாம் பறந்தோடி விட்டது. எப்போதும் வீட்டு திண்ணையிலே இருப்பவர் இன்று இளவரசர் வரும் வேளையில் எங்கே போய்விட்டார் என்று அத்தை வருத்தப்பட்டாள். அரண்மனை தூதர் வேடத்தில் வந்த ராஜேந்திரர் வந்த சுவடு தெரியாமல் வீரம்மாளை அழைத்துக் கொண்டு தோணித்துறையை நோக்கி விரைந்தார். அவர் நடைவேகத்திற்கு ஏற்ப வீரம்மாள் நடந்து வரும் போதே அத்தையும் முத்தம்மாளும் இப்பொழுது வருத்தப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். நீங்கள் மாறு வேடத்தில் வராமல் இளவரசராகவே வந்திருக்கலாம். இது உங்கள் வீடுதானே என்று கேட்டாள் வீரம்மாள். நான் நினைத்தது வேறு. உன்னிடம் உடனே தஞ்சைபுரிக்கு வருமாறு சொல்லி போக அரண்மனை தூதர் வேடத்தில் வந்தேன். தவறு செய்து விட்டீர்கள். அரண்மனை தூதர் செய்தி சொல்ல கிணற்றங்கரைக்கு அழைத்து போவாரா? வீரம்மாளின் கேள்விக்கு விடை கூற அவரால் இயலவில்லை. உன்னிடம் சொந்தமாக பேச எண்ணினேன். அதற்கு ஏற்ற இடம் மூங்கில் துறைதான் என்று முடிவு செய்தேன். அரசு அதிகாரிகளின் யோசனைக்கு கட்டுப்பட்டவன் நான். உன்னுடன் பேசுவது என்றால் கூட அதற்கான நேரத்தில்தான் பேச வேண்டும் என்ற வரைமுறைகள் உண்டு. இதை கேட்டதும் வீரம்மாள் மெல்லச் சிரித்தாள். வீரநாராயணபுர ஏரிக்கரை மாளிகையில் சந்தித்து பேசினோமே, அதற்கு கூட நேரம் ஒதுக்கப்பட்டதா? அப்பொழுது இருந்த நிலை வேறு. வீரம்மாள் என்று நடனமங்கையுடன் பழகினேன். அதற்கும் நேரம் ஒதுக்கப்பட்டது. இப்போது வீரம்மாதேவியுடன் அவள் கரம் பிடித்த கணவனாக பொறுப்பு மிகுந்த ராஜேந்திர சோழனாக பேசுகிறேன். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. மனைவியுடன் கணவர் பேசவும் அதிகாரிகள் திட்டமிட வேண்டுமா? நான் ஒரு கிராமப் பெண். நான் உங்களை இளவரசராக மட்டுமே அறிவேன். இளவரசரிடம் மனதை பறிகொடுத்தது தவறு என்பதை இப்போது உணர்கிறேன். என்னை தங்க கூண்டில் அடைக்காதீர்கள். அரண்மனை வாழ்வு கொடுத்து என் சுதந்திர உணர்வை கட்டுப்படுத்தாதீர்கள். என்னை கண்டால் வீணே அஞ்சுபவர்களும் பொறாமைப்படுபவர்களும் அதிகமாக மரியாதை செலுத்துபவர்களுமாக என்னை துன்பப்படுத்தாதீர்கள். நான் பழையாறை மாளிகைக்கு திரும்புவதில்லை என உறுதி பூண்டிருந்தேன். ஆனால் என்று கூறி வரும்போது ராஜேந்திரர் திகைப்பூற்றார். வீரமாதேவி, உன்னிடம் ஏற்பட்டுள்ள திடீர் மாறுதலுக்கு என்ன காரணம்? நான் அறியலாமா? நான் என்றுமே வீரம்மாளாக இருக்க விரும்புகிறேன். சிதம்பரத்தில் தங்களை சந்தித்ததில் இருந்து சம்பவங்கள் மிக வேகமாக நடைபெற்றன. எதிர்பாராத நிகழ்ச்சிகளும் எனக்கு சில வேளைகளில் மகிழ்ச்சியையும் சில வேளைகளில் அச்சத்தையும் அளிக்கின்றன. அச்சமா? ஆமாம், உங்களிடம் தெரிவிக்க வாய்ப்பு கிடைக்கவில்லை. இந்த நேரத்தை விட்டால் பிறகு எப்போது வாய்க்குமோ என்று கூறிய வீரம்மாள் தன் வேதனையையும் தனக்கு நேர்ந்த அனுபவத்தையும் விவரிக்கலானாள். பழையாறை மாளிகையில் நல்ல உள்ளமற்ற இளவரசிகள் தன்னிடம் நடந்து கொண்ட முறையை, குத்தலும் குதர்க்கமும் வெறுப்பும் நிறைந்த பேச்சை அவள் விவரித்தாள். நான் அரச குடும்பத்தில் பிறக்காத சாதாரண குடிமகள் என்று அவர்கள் இழிவாக பேசுகிறார்கள். நடன திறமையாலும் இளமையாலும் அழகாலும் நான் தங்களை மயக்கிவிட்டேனாம். தங்களுக்கு என்னை விட வயதில் மூத்த மகள் இருப்பதை நான் அறிந்த பிறகு அதிர்ச்சியடையவில்லை. தங்கள் மகள் எனக்கு ஆறுதல் கூறுகிறாவிட்டால் நான் என்றோ பழையாறையில் இருந்து காணாமல் போயிருப்பேன் என்று கூறும்போது விம்மல் ஒளி ராஜேந்திரனை திடுக்கிட வைத்தது. இளைய பிராட்டியாரை சந்தித்தாயா என்று ராஜேந்திரன் கேட்டார். தலையசைத்த வீரம்மாள், அவர்கள் என்னை அன்புடன் நடத்தினார்கள்.
திருமணத்திற்கு பிறகு சந்திக்கவில்லை என்று வீரம்மாள் கூறினாள். நாம் இப்போது தஞ்சைபுரிக்கு செல்கிறோம். பழையாறையில் இருந்து தஞ்சைக்கு சென்று விட்டால் அங்கே என் அத்தையார் இளைய பிராட்டியார் இருக்கிறார்கள். என் மூத்த மகள் இருக்கிறாள். அவர்களை சந்திக்க வேண்டும். சக்கரவர்த்திகளுடைய பிறந்த நாள் விழா அங்கே கொண்டாடப்படுகிறது. அது சமயம் நான் ஒவ்வொருவரிடமும் உன்னை அறிமுகம் செய்கிறேன். அன்புள்ள வீரமாதேவி, நீ சாதாரண பெண் அல்ல. நீ இனி சோழ நாட்டு இளவரசி என்பதை நினைவில் இருக்கட்டும். வீரமாதேவி சிரித்தாள். ஏன் சிரிக்கிறாய் தேவி? இளவரசி என்று நான் கூறியதை நீ நம்பவில்லை இல்லையா? சோழ நாட்டிற்கு எவ்வளவு இளவரசிகள் என்று நினைத்தேன், சிரித்தேன். இது அரச குல வழக்கம் என்று கூறிய ராஜேந்திரன், என் கதையை இதுவரை உனக்கு சொல்லவில்லை. சிறிது சிறிதாக சொல்கிறேன். நான் இளவயதில் அழகி ஒருத்தியிடம் காதல் கொண்டேன். ஆனால் இளைய பிராட்டியார் என்னை தடுத்துவிட்டார். என்னை வளர்த்து உருவாக்கிய அத்தையிடம் எனக்கு மிக மிக கோபம். ஆனால் அவர்கள் தன் செயலுக்கான காரணத்தை விளக்கியவுடன் நான் அதிர்ச்சியடைந்தேன். பிறகு சமாதானம் அடைந்தேன். சோழ குலத்திற்கு மிகவும் ஆதரவானவர்களான பழுவேட்டரையர் மரபில் பெண் கொள்வது வழக்கம். அதனால் பழுவேட்டரையர் குலத்தில் வந்த பஞ்சவன் மாதேவியை எனக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். ஓ, அவர்கள்தான் முதல் இளவரசி. அதனால் தான் மாளிகையில் அவர்கள் அதிகாரம் கொடிகட்டி பறக்கிறது. இல்லை இல்லை, பட்டத்து இளவரசி இருந்தால் இறந்து விட்டால் அந்த இடத்தில்தான் பஞ்சவன் மாதேவி, இளைய பஞ்சவன் மாதேவி. பிறகு என் தந்தை சொல்படி சிற்றரசர் புதல்விகள் சிலரை மணந்தேன். அவர்களும் இளவரசிகள், அப்படித்தானே? ஆனால் பஞ்சவன் மாதேவிக்கு உள்ள பெருமை மரியாதை மற்றவர்களுக்கு இல்லை, அப்படித்தானே? ஏன் அப்படி நினைக்கிறாய்? எல்லோரும் ஒரே நிலைதான். ஆனால் இளவரசருடன் சரிசமமாக அமரக்கூடிய தகுதி பெற்றவள் யார்? ராஜேந்திரன் வீரமாதேவியை ஒரு கணம் உற்று நோக்கி, வீரமாதேவி கிராம பெண் என்றும் மாளிகையில் பழகும் ஆற்றல் இல்லாதவள் என்றும் சொல்லிக் கொள்ளும் உனக்குள்ள தர்க்க அறிவு என்னை பிரமிக்க வைக்கிறது. நீ என்ன கேட்க வருகிறாய் என்று புரிகிறது. அந்த புறத்தில் உள்ள இளவரசிகளுள் ஒருத்தியாகத்தானே இருக்க வேண்டியிருக்கும் என்று நீ நினைக்கிறாய். உனக்குள்ள இடமே தனிதான். மாளிகையில் மற்ற இளவரசிகள் என்ன சொல்கிறார்கள் என்பதை பொருட்படுத்தாமல் எனக்கு நீ எந்த விதத்தில் உறுதுணையாக இருக்கலாம் என்பது பற்றியே என்ன வேண்டும் என்றார். வீரமாதேவி ஏதும் பேசவில்லை. கொள்ளிட ஆற்றை கடந்து கரையை நெருங்கும் போது ராஜேந்திரர், வீரமாதேவி தஞ்சை மாநகரை நீ பார்த்திருக்கிறாயா என்று கேட்டார். பார்த்ததில்லை என்று வீரமாதேவி தலையசைத்தாள். தஞ்சைபுரி கோட்டையும் மாளிகையும் மிக பெரியவை. அதைவிட மகத்தானது பெரிய கோயில். என் தந்தைக்கு அழியாத பெயரை அளித்தது பெரிய கோயில். பெரிய கோயிலில் திருச்சுற்றிலில் உள்ள ஓவியங்களையும் மேல்தளத்தில் உள்ள நடன சிற்பங்களையும் நீ தவறாமல் பார்க்க வேண்டும். ஒரு முறைக்கு இருமுறை பார்க்க வேண்டும். பார்த்த பிறகு உனக்கு ஏற்படும் எண்ணத்தை எனக்கு விவரிக்க வேண்டும் என்றார். கொள்ளிடக்கரையில் சோழ வீரர்கள் நின்று கொண்டிருந்தனர். அவள் சகோதரன் நின்று கொண்டிருந்தான். தன்னை வரவேற்க சகோதரன் வந்திருப்பதாக எண்ணினாள். ஆனால் அவன் இளவரசரிடம் தெரிவித்த செய்தி கேட்டு திகைத்தாள். மதுரையில் பாண்டிய படைகள் போர்க்கோளம் பூண்டு பல இடங்களில் நம் படைகளை தாக்குகின்றன. பாண்டிய படை வீரர்கள் பலத்த ஆயுதங்களுடன் செயலில் இறங்கியுள்ளனர். ராஜேந்திர சோழன் சிறிது நேரம் மௌனமாக இருந்தார். பிறகு வீரமாதேவியை நோக்கி, தஞ்சைக்கு சென்று தாம் கூறியபடி பெரிய கோயிலில் ஓவியங்களையும் நடன சிற்பங்களையும் காணுமாறு கூறினார். வீரமாதேவி கணம் கூட தாமதிக்காமல், நான் தஞ்சைபுரிக்கு செல்லவில்லை, மதுரைக்கு தங்களுடன் வருகிறேன் என்றாள். இதற்கு ராஜேந்திரன் ஒப்புக்கொள்வாரா இல்லை வீரமாதேவி தஞ்சைக்கே செல்வாளா? அடுத்த பதிவில் பார்க்கலாம்.